வணக்கம் போஸ்ட் ஆபீஸில் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் ஜாக்கிரதை வெளியான அதிர்ச்சி தகவல் போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களில் பணத்தை சேமிப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணத்தை சேமிக்க போஸ்ட் ஆபிஸ் மிகச்சிறந்த தேர்வாக உள்ளது எஃப்டி மற்றும் ஆர்டி மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளுக்கான திட்டம் என ஒன்பது வகையான சேமிப்பு திட்டங்களில் பொதுமக்கள் பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிக்க இந்த திட்டங்கள் பெரிதும் உதவுகின்றன தங்கள் பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்ய விரும்பும் முதலீட்டாளர்கள் போஸ்ட் ஆபீஸை தேர்வு செய்கின்றனர் வெறும் சேமிப்பு மட்டுமில்லை வட்டி வருமானம் வரிச்சலுகை என போஸ்ட் ஆபீஸில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன அதே நேரம் இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களில் பணத்தை சேமிப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மாதம் குறைந்த வருமானம் எட்டுவோர் கூட போஸ்ட் ஆபி சேமிப்பு திட்டத்தை பெரிதும் விரும்புகின்றனர் தங்களின் செலவு போக சிறு தொகையை சேமிப்பாக தபால் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்கின்றனர் இவ்வாறு சேமிக்கும் பணத்திற்கு பாதுகாப்பு மிக மிக அவசியம் எனவே இந்திய தபால் துறை தங்கள் வாடிக்கையாளர்களை ஜாக்கிரதையாக இருக்கும்படி எச்சரித்துள்ளது அதாவது சமீப காலமாக ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த மோசடி கும்பல் போஸ்ட் ஆபீஸ் வாடிக்கையாளர்களிடம் கைவரிசையை காட்டிவிடக் கூடாது என்பதில் அஞ்சல் துறை தெளிவாக உள்ளது அதனால் தனது வாடிக்கையாளர்களை எச்சரித்துள்ளது இந்திய தபால் துறை சில சர்வே வினாடி வினா போட்டிகளை நடத்தி வருவதாகவும் அதன் மூலம் அரசாங்கம் மானியத் தொகை வழங்கி வருவதாகவும் சமூக வலைதளங்களிலும் வதந்திகள் பரவி வருகின்றன சர்வே அடிப்படையில் இந்திய தபால் துறை மானியம் போனஸ் அல்லது பரிசுகளை வழங்குவது இல்லை இதை நம்ப வேண்டாம் என எச்சரித்துள்ளது இதே போல் தெரியாத நபர்களிடம் தேதி பிறந்த நம்பர் பாஸ்வேர்ட் ஓடிபி மொபைல் எண் உள்ளிட்ட தனிநபர்கள் விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளது சில தினங்களுக்கு முன்பு எஸ்பி வங்கியும் இது போன்ற எச்சரிக்கை செய்தியை தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற நமது சேனலை பின்தொடரவும்